சக்கப்போடு சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலை ரொம்பவே ஒரு சூப்பரான சில்லி குச்சி கிழங்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான ரெசிபி தான், வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு குச்சி கிழங்கை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே கிழங்குல பார்த்திங்கன்னா மண் அதிகமாக இருக்கும், நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவி எடுத்துக்கோங்க. நீங்கள் தோல் சீவினதுக்கப்புறம் கூட ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம வந்து ஹாஃப் பாயில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஆயில் ஃப்ரை பண்ண போகிறோம், நல்லா வேகணும் அப்படிங்கிறதுல ஸ்டீமில் வச்சு நம்ம வந்து ஒரு ஹாஃப் பாயில் தான் பண்ண போகிறோம். தோல்லாம் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ சீக்கிரமாக நமக்கு வந்து ஸ்டீமில் வேகும்போது ஈஸியாக வெந்துடும். பாருங்கள், நான் கட் பண்ணுற அளவுக்கு நமக்கு வெந்தால் போதும், ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு வெந்தால் போதும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாகவும் பண்ண வேண்டாம், கரெக்டான சைஸில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா ஆயில் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக ஃப்ரை ஆகணும், அதனால் கரெக்டான சைஸில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லாம் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எல்லா கிழங்குமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு கிழங்கு எடுக்க போகிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் 3 கப் அளவுக்கு கிழங்கு எடுக்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக நமக்கு கட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தனியாக வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு, 1/4 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டை, சால்ட் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிழங்குலையும் சால்ட் போட்டு வேக வைக்கல. எக் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், முட்டை ஒன்று ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த கட்டியெல்லாம் கரையிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்கின எந்த மசாலாஸும் ஆட் பண்ணல, ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். சில்லி குச்சிக்கிழங்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் நம்ம ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணும்போது, அரிசி மாவு ஆட் பண்ணும்போது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கிழங்கு, போட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மசாலாஸோட பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா எந்த மசாலாஸுமே ஆட் பண்ணல, மிளகாய் தூள் மட்டும்தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து 1 10 மினிட்ஸ்லேருந்து 1/2 ஹவர் வரைக்கும் டைம் இருந்தால் 1/2 ஹவர் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம். இல்லைன்னா 1 10 மினிட்ஸில் நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம். இப்போ 1/2 ஹவர் நல்லா நான் ஊற வச்சிட்டேன். இப்போ நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இது நம்ம ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கணுங்கிறது இல்லை, நம்ம வெளியில் வச்சு சூப்பராக ஃப்ரை பண்ணிடலாம். இதில் ஆயிலுமே பார்த்திங்கன்னா கம்மியாக தான் எடுக்கும், ரொம்பலாம் ஆயில் எடுக்காது. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எடுத்து காமிக்கிறேன். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி பூண்டு பேஸ்ட் மட்டும் தான் போட்டேன், இஞ்சி வந்து போடலை. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீடியோலேயே குச்சிக்கிழங்கு வந்து சாப்பிடும்போது எப்போவுமே அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி வந்து எடுக்கக்கூடாது, அது நம்ம உடம்புக்கு வந்து நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி நான் பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டிருக்கேன். இல்லை நம்ம டேஸ்ட்டுக்காக வேணாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இஞ்சி அவாய்ட் பண்ணிக்கோங்க எப்போ குச்சிக்கிழங்கு சாப்பிட்டாலும். பாருங்கள், நமக்கு சூப்பராக வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மேலே பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக போட்டு எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கூட. நம்ம கிழங்குல செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், நமக்கு அப்படியே நிஜமாகவே சில்லி சிக்கன் சாப்பிட்ட டேஸ்ட் இருக்கும். நல்லா லெமன் போட்டு ஆனியன்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இது பண்ணி காமிச்சேன், அந்த சவுண்டே தெரியும் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உள்ளே பாருங்கள், சூப்பராக நமக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் போட்டு 1 பெரிய வெங்காயம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 மிளகாய் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன், இஞ்சி ஆட் பண்ணல. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து இந்த ஆனியனுக்கு தேவையானது போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கிழங்குலேயே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் மசாலாஸோட. லாஸ்ட்டு நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதில் மிளகாய்த்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலருக்காக. நான் வந்து நம்ம வீட்டில் தான் செய்கிறோம், ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டாங்கிறதுக்காக பெப்பர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஆயிலில் கூட கருவேப்பிலை வந்து ஃப்ரை பண்ணி நம்ம மேலே போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சில்லி சாப்பிடும்போது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சில்லி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மிளகாய் தூள்லாம் போட்டு இன்னும் நமக்கு கலர்ஃபுல்லாக தெரியும், பட் நம்ம வீட்டில் சாப்பிட்றதுனால அந்தளவுக்கு நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது இல்லை, டேஸ்ட் இருந்தால் போதும். நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கலர்ஃபுல்லாக வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சில்லி வந்து ரெடி பண்ணியாச்சு. ப்ளைனாகவும் அப்படியே வச்சு ஆனியன் வச்சு லெமன் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நம்ம நமக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ நம்ம அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும் டேஸ்ட்டை.
லைட்டாக லெமன் போட்டு லைட்டாக ஆனியன் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நிஜமாகவே டேஸ்ட் பார்த்திங்கன்னா சில்லி சிக்கனுக்கு ஈக்குவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது ரெசிபி வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஒரு டேஸ்டியான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.